அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் கருணாநிதியை வசைபாட நினைப்போர் அதிகமாக உபயோகிக்கும் வார்த்தை மஞ்சள் துண்டு இது ஏன் வந்தது எதற்காக வந்தது அந்த மஞ்சள் துண்டின் வரலாறு என்ன இந்த கேள்விகளுக்கான விடை கலைஞரை விட வன்னியர் சங்க நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்குத்தான் தெரியும் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டிற்காக பல போராட்டங்களை செய்து கொண்டிருந்தார்கள் மரம் வெட்டினார்கள் கடுமையான போராட்டங்கள் இருந்தும் மறைந்த திரு எம்ஜிஆர் ஆட்சியில் ஒன்றும் கிடைக்கவில்லை பல கைதுகள் பலருக்கு குண்டர் சட்டம் அடுத்தது கவர்னர் ஆட்சி அதிலும் போராட்டத்தில் வன்னியர்கள் தாக்கப்பட்டனர் வன்னியர்களும் திருப்பி தாக்கினார்கள் இதனால் பல பேர் பாதிக்கப்பட்டனர் திரும்பவும் கலைஞர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்தது வந்தவுடன் முதல் அரசாணையாய் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் என்று ஒன்று வெளியிட்டு அதில் வன்னியர்களையும் இணைத்து இருபது சதவீதம் கொடுத்தார் கலைஞர் வன்னியர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அதன் விளைவாக அப்போது வன்னியர் சங்க நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திண்டிவனத்தில் கலைஞருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார் அதில் வன்னியர் சங்கத்தின் கொடியை பார்த்தீர்களேயானால் மஞ்சள் கொடியில் அக்ரி சட்டி இருக்கும் மஞ்சள் நிறம் வன்னியர்களின் நிறம் வன்னியர்களின் ஆத்மார்த்த மஞ்சள் நிறத்தை கொண்ட துண்டை எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த சமூக போராளிக்கு போர்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மஞ்சள் துண்டை கலைஞருக்கு போர்த்தினார் மருத்துவர் ராமதாஸ் அன்று ராமதாசால் போடப்பட்ட மஞ்சள் துண்டு கலைஞருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது சிலருக்கு சில நேரங்களில் சிலது பிடித்து போய்விடும் அதுபோல அஞ்சிலிருந்து மஞ்சள் துண்டை போட ஆரம்பித்தார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் அவர் மஞ்சள் துண்டை அணிந்ததே இல்லை இந்த வரலாறு தெரியாமல் மஞ்சள் துண்டு மஞ்சள் துண்டு என்று கிண்டல் கேலி பேசும் பலர் அந்த நேரத்தில் சிறுவராகவே இருந்திருப்பார்கள் அல்லது பிறந்திருக்கவே மாட்டார்கள் அவர்களுக்கு இந்த வரலாறெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன் இன்று இருக்கும் பல திமுக உடன்பிறப்புகளுக்கு கூட இந்த வரலாறு தெரியாது கலைஞரின் மஞ்சள் துண்டு என்பது ஒரு சமூக நீதிக்காக அவருக்கு கிடைத்த ஒரு சின்னம் என்பதே உண்மை நன்றி